ஆடி அமாவாசை தினத்தையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். அதிகாலை முதலே ராமேஸ்வரத்தில் பலத்த மழை பெய்து வரும் நிலையிலும் அக்னி தீர்த்த கடலில் ஏராளமானோர் புனித நீராடி வழிபட்டு வருகின்றனர். தகவல்களை பதிவிடுகிறார் எமது செய்தியாளர் ரகு. அவரிடம் தொலைபேசியில் பேசலாம். ரகு, காலை வணக்கம். ஆடி அமாவாசையின் மகத்துவம் குறித்த தகவல்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக ரம்யா. ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு கொட்டும் மழையில் நனைந்தபடியே இன்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி வருகின்றனர். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை போன்ற தினங்களில் ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களில் புனித நீராடி தங்களது முன்னோர் நினைவாக திதி கொடுத்து தர்ப்பணம் செய்வது இந்துக்களின் வழக்கம். இன்று ஆடி அமாவாசை தினம் என்பதால் உலக புகழ்பெற்ற புண்ணிய தலங்களில் ஒன்றான ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி திதி தர்ப்பணம் கொடுக்க அதிகாலையிலிருந்தே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இன்று வழக்கத்துக்கு மாறாக, வழக்கமாக ஆடி மாதத்தில் மழை பெய்யாத நிலையில் இன்று வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் தொடர்ந்து அதிகாலை முதலே மழை பெய்து வருகிறது. இந்த மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் அக்னிதீர்த்த கடலில் புனித நீராடிய பின்னர் இறந்து போன தங்களது முன்னோர் நினைவாக அக்னிதீர்த்த கடற்கரையிலேயே திதி கொடுத்து தர்ப்பணம் செய்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் வளாகத்திற்குள் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களிலும் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதிகாலையிலிருந்தே 4 ரத வீதிகளிலும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது. இந்த நிகழ்வுகளுக்காக தென்னக ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில் மதுரையிலிருந்து சிறப்பு ரயில் இயக்கப்பட்டுள்ளது. அதே போல ராமேஸ்வரத்திலிருந்தும் மதுரையிலிருந்தும் ராமநாதபுரத்திலிருந்தும் மதுரையிலிருந்தும் 100 மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளன. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் 4 ரத வீதிகளிலும் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் காத்திருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ராமேஸ்வரத்தைப் போலவே ராமநாதபுரத்தை சுற்றியுள்ள சேதுக்கரை, தேவிப்பட்டினம் போன்ற கடற்கரையிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். இதற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளாக 2 ADSPக்கள், 6 DSPக்கள், 25 இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் 1000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ரம்யா, தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ரகு.